வணக்கம் நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபேமில் ஜேர்னல் என்ட்ரிஸ் என்னென்னலாம் வரும் அப்படின்றது தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக அங்கே கேட்குற லெஜர் அக்கௌண்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும் எஸ் இப்போ ஜேர்னல்ஸ் பார்க்கலாம் பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ன அப்படின்னா ஃபார் க்ளோசிங் அசெட்ஸ் அக்கௌண்ட் ஓகே டிசல்யூஷன்ன்றது என்ன அப்படின்னா அந்த ஃபேமே வந்து எண்டுக்கு வந்துருச்சு இல்லையா அந்த பிஸ்னஸ்ஸே இனி கேரி ஆன் பண்ண போகிறது கிடையாது அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அசெட்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுவாங்க அசட்ஸ் எல்லாம் எப்படி க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ரியலைசேஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு அசட் அக்கௌண்ட் ஓகேவா அசெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா புக் வேல்யூல தான் இங்கே நம்ம ஸ்டேட் பண்ணணும் அண்ட் இங்கே அசட்ன்றது எது எதெல்லாம் வரும் அப்படின்னா எல்லா அசெட்டும் வரும் உங்களுக்கு டான்ஜபிள் இன்டான்ஜபிள் எல்லாமே வரும் ஆனால் கேஷோ பேங்கோ அண்ட் அசெட் சைடில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்கும் இல்லையா அந்த அண்ட் லாஸ் வராது ஓகே எல்லா அசெட்டுமே பிளான்ட் அண்ட் மிஷினரியா இருக்கட்டும் ஃபிட்டிங்ஸாக இருக்கட்டும் குட்வில் இருக்கட்டும் ஓகே அது மாதிரி என்ன அசெட் இருந்தாலும் இங்கே வந்துடும் அதுக்கப்புறம் இப்ப அசெட் க்ளோசிங் பார்த்துட்டோம் இல்லையா ஓகே இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா க்ளோசிங் ப்ரொவிஷன்ஸ் எப்படி க்ளோஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இதே மாதிரி தான் ப்ரொவிஷன்ஸ் அண்ட் ஃபண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு ரியலைசேஷன் ஓகே இப்போ வந்து ப்ரொவிஷன் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இதில் வருது அப்படின்னா ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் வருது ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டேட்டாஸ் வரும் ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிக்சுவேஷன் ஃபண்ட் இந்த மாதிரி ப்ரொவிஷன் ஃபண்ட் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை ப்ரொவிஷன்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ரியலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணுறோம் ஓகேவா இப்போ அசட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு ப்ரொவிஷன்ஸை க்ளோஸ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் என்ன லேபிலிட்டிஸ் லேபிலிட்டிஸ் வந்து எப்படி க்ளோஸ் பண்ணோம் அதுக்கான என்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேபிலிட்டிஸ் அக்கௌண்ட் டெட்டா டு ரியலைசேஷன் தான் ஓகே இப்போ வந்து இந்த லேபிலிட்டின்றதுல என்னென்ன லேபிலிட்டிலாம் வரும்னா க்ரெடிட் ஆட் பில்ஸ் பேயபிள்ஸ் ஓகே பேங்க் ஓவர் டிராஃப்ட் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் இதை மாதிரி நம்ம வந்து அவுட் சைடர்ஸ் லேபிலிட்டி தேர்ட் பார்ட்டி கூட லேபிலிட்டி எல்லாம் வந்து இதில் வரும் அண்ட் வராது என்னன்னா பார்ட்னர்ஸ் லோன் ஓகே பார்ட்னருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய லோன் வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த லயபிலிட்டி இங்கே காட்ட வேண்டியது கிடையாது ஓகே எஸ் இப்போ வந்து அசெட்ஸ் எல்லாம் ரியலைஸ் பண்ணுறதுக்கான என்ட்ரி என்ன அப்படின்றத பார்க்கலாம் அசெட்ஸை ரியலைஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அசெட்டை சேல் பண்ணி கேஷ் ரிசீவ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம என்ன போட போறோம்னா பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு டூ அதாவது அசட்டை வந்து கேஷ்க்கு சேல் பண்ணியிருக்கோம் இல்லை வந்து அதாவது கேஷ் ஆர் பேங்க் அதுக்கு எது வேணாலும் போட்டுக்கலாம் அப்புறம் வந்து இது பார்த்தீங்கன்னா அசட்டை வந்து பார்ட்னர் எடுத்துக்கிட்டாங்க ஓகே பார்ட்னருக்கு கொடுத்துட்டோம் போது பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டார் ஆர் பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் டேட்டார் ரியலைசேஷன் அதாவது இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் நம்ம போட போறோம் சேல் பண்ணிட்டோம் கேஷ்க்கு சேல் பண்ணோம் அப்படின்னா பேங்கோ கேஷோ போடணும் போடுவோம் இல்லை பார்ட்னர் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா பார்ட்னர் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் இல்லாட்டி கரண்ட் அக்கௌண்ட் டூ ரியலைசேஷன் போடணும் அப்போ என்ட்ரி இது ரெண்டு என்ட்ரியை நான் உங்களுக்கு வந்து கிளப் பண்ணி கொடுத்துருக்கேன் ஒன்று பேங்க் கேஷ் டூ ரியலைசேஷன்

லயபிலிட்டி வந்து பணம் கொடுத்து ஐ மீன் கேஷ் கொடுத்து நம்ம செட்டில் பண்ணோம் அப்படின்னா பேங்க்கு கேஷ் போடணும் ரியலைசேஷன் டு பேங்க் ஆர் கேஷ் இதுவே வந்து பார்ட்னருக்கு கொடுத்துட்டாங்க பார்ட்னர் டிஸ்டார்ஜ் லயபிலிட்டி பார்ட்னர் வந்து அவரு டிஸ்சார்ஜ் பண்றாரு லயபிலிட்டி அப்படின்னா ரியலைசேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு பார்ட்னர் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட் புரிஞ்சுதா அப்படியே அசட்டுக்கு ஆப்போசிட் தான் இந்த லேபிலிட்டி டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு இப்போ வந்து எக்ஸ்பென்சஸ் ஆன் டிசல்யூஷன் அதுக்கு என்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியலைசேஷன் அக்கௌண்ட் டேட்டா டூ பேங்க் கேஷ் அதாவது பேங்க் கேஷ்ன்றது எப்போ வரும் ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் கேஷ் மூலமா பண்ணும் அப்படின்னா இல்லை அதை பார்ட்னர் தான் பே பண்ணார் ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா டூ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அதாவது ஒன்று ரியலைசேஷன் டூ பேங்க்

பெய்டு பை பார்ட்னர்ஸ் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னா பார்ட்னர்ஸ் கேபிட்டல் டூ பேங்க் ஆர் கேஷ் இன்னொன்று என்ன கேட்டகரி சொன்னேன் அதாவது ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் இஸ் டு பி பெய்ட் பை த பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள இருக்க அக்ரிமெண்ட்ல ஸ்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு என்ட்ரி பாஸ் பண்ண வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை ஓகே எஸ் இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் ரிசர்வ்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் ரிசர்வ்ஸ் அக்கௌண்ட் டெட்டா டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட் இந்த ரிசர்வ் என்னென்னலாம் இருக்கலாம்னா ஜென்ரல் ரிசர்வாக இருக்கலாம் கண்டிஜென்சி ரிசர்வாக இருக்கலாம் ரிசர்வ் ஃபண்டாக இருக்கலாம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் லயபிலிட்டி இருந்துச்சு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னா க்ரெடிட் பேலன்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்றது ப்ராஃபிட் இல்லையா அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே நமக்கு வந்து டெபிட்டில் பண்ணுவோம் டூ பார்ட்னர் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட் ஓகே எஸ் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் எல்லாமே ரியலைசேஷனுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் மோஸ்ட்டாக இப்போ நம்ம வந்து பண்ண வேண்டியது என்னென்னா ரியலைசேஷன் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும் ஓகே ரியலைஸ்டேஷன் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு சமயம் ப்ராஃபிட் வரலாம் இல்லை லாஸ் வரலாம் ப்ராஃபிட் வந்ததுன்னா அதுக்கான என்ட்ரி பாருங்க ரியலைஸேஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு பார்ட்னர் கேபிட்டல் ஓகேவா அதாவது ரியலைசேஷன் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறோம் அப்படி க்ளோஸ் பண்ணி அதில் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா ரியலைசேஷன் அக்கௌண்ட் டேட்டா டூ பார்ட்னர் கேபிட்டல் இதுவே லாஸ் வந்துச்சு அப்படின்னா இதோட ரிவர்ஸ் என்ட்ரி தான் பாருங்கள் பார்ட்னர் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டூ ரியலைசேஷன் ஓகே எஸ் இப்போ நெக்ஸ்ட் பாருங்க பார்ட்னர் லோன் இருக்குது ஓகே அதுக்கு வந்து பேமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா பார்ட்னர்ஸ் லோன் அக்கௌண்ட் டேட்டா டூ பேங்க் ஆர் கேஷ் ஓகே ஃபார் பேமெண்ட் ஆஃப் பார்ட்னர்ஸ் லோன் அப்படின்னும் போது

பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட் டூ ப்ராஃப்ட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஓகே எஸ் இது அக்கும்லேட்டட் லாஸஸ் என்னும் போது அக்கும்லேட்டட் லாசஸ்ன்றது என்னது நமக்கு அசட் சைட் ப்ராஃப்டென் லாஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் லாஸ் அக்கம்லேட்டட் லாஸ் ஓகே இப்போ வந்து பார்ட்னர் அக்கௌண்ட்டுக்கு நிறைய ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் இல்லையா கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு அப்ப அந்த பார்ட்னரோட கரண்ட் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்றோம் அப்படின்னா அதுக்கான என்ட்ரி பாருங்க பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் டெட்டா டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அதாவது டெபிட் பேலன்ஸ் இருந்துச்சு பார்ட்னர் கரண்ட் அக்கௌண்ட்ல அப்படின்னும் போது இந்த என்ட்ரி பாஸ் பண்ண போறோம் இதுவே கிரெடிட் பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதோட ரிவர்ஸ் என்ட்ரி தான் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் டு பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் ஓகேவா இது வந்து என்னத்துக்கு கரண்ட் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறோன்னும் போது கரண்ட் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணியாச்சு இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணோம் இல்லையா கேபிட்டல் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணோம்னா பாருங்க அதுக்கும் டெபிட் பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா பேங்க் ஆர் கேஷ் டு பார்ட்னர் கேபிட்டல் டெபிட் பேலன்ஸாக இருந்துச்சுன்னா இது கிரெடிட் பேலன்ஸாக இருந்தால் இதோட ரிவர்ஸ் என்ட்ரி அப்போ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் டு பேங்க் ஆர் கேஷ் ஓகே இப்போ ட்ரீட்மெண்ட் ஆஃப் குட்வில் குட்வில் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட்லேயே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை நம்ம அசட்டாக எடுத்திருப்போம் ஃபர்ஸ்ட் என்ட்ரிலே பார்த்தோம் ஃபார் க்ளோசிங் அசட் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா அப்ப வந்து குட்வில் பேலன்ஸ் ஷீட்ல டிசல்யூஷன் போது இருந்துச்சு அப்படின்னா என்ட்ரி எதுவுமே கிடையாது ஓகே நம்ம அதுலயே வந்து அசட்டோட சேர்த்து அதை எடுத்துட்டு இருப்போம் ஒருவேளை குட்வில்ல வந்து ரியலைஸ் பண்றோம் அப்படின்னா அதுக்கு என்ட்ரி என்னன்னா பேங்க் கேஷ் அக்கௌண்ட் டு ரியலைசேஷன் ஓகே பேங்க் கேஷ் டு ரியலைசேஷன் இல்ல இந்த குட்வில்லுக்கு பார்ட்னர் பே பண்றாரு அப்படின்னாருன்னா பார்ட்னர் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு ரியலைசேஷன் ஓகே நம்ம ரியலைஸ் பண்றோம் அப்படின்னா என்ட்ரி பாஸ் பண்ணணும் வந்து பர்ச்சேஸ் பண்ண போறாரு பிஸ்னஸ் அப்படின்னும் போது அதுக்காக பார்ட்னர் பே பண்ணிடுறாரு இந்த குட்வில்காக அப்படின்னா பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக் கொண்டார் டு ரியசேஷன் புரிஞ்சுதா இப்போ நெக்ஸ்ட் லாஸ்ட் வந்துட்டோம் நம்ம அன் ரெகார்டடட் அசட் எதா இருக்கா அப்படின்றத பார்க்க போறோம் ஓகே பாருங்க அசெட் எதா இருந்துச்சுன்னா பேங்க் ஆர் கேஷ் அக்கௌண்ட் டேட்டார் அசட்ஸ் ரியலைஸ் பண்ணோம் கேஷில் இல்லை அசட்டை வந்து பார்ட்னர் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா பார்ட்னர் கேபிட்டல் டு ரியலைசேஷன் அன் ரெக்கார்டட் அசெட்டுக்கு பாருங்கள் அசெட்டை ரெக்கார்டே பண்ணலை இப்போ வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னும் போது அசெட்டை ரியலைஸ் பண்ணோன்னா பேங்க் கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு ரியலைசேஷன் இல்லை அது வந்து பார்ட்னர் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா பார்ட்னர் கேபிட்டல் டு ரியலைசேஷன் இதுவே லயபிலிட்டியை வந்து அன் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னும் போது இதோட ரிவர்ஸ் என்ட்ரி இல்லையா பாருங்க ரியலைசேஷன் அக்கௌண்ட் டூ பேங்க் ஆர் கேஷ் இதுல கேஷ் பெய்டு டூ பார்ட்னர் கேபிட்டல் அதாவது டேக்கன் பை பார்ட்னர் இருந்துச்சுன்னா லயபிலிட்டிய புரிஞ்சுச்சா இப்போ இந்த பிஃப்டீன் தான் பார்த்தீங்கன்னா பேசிக் என்ட்ரிஸ் ஓகே இப்போ இந்த என்ட்ரி வச்சு தான் நம்ம ப்ராப்ளம் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் இது தவிர்த்து வெளியிலேருந்து பெருசாக என்ட்ரிஸ் எதுவுமே வராது ஸோ இந்த என்ட்ரி எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஈஸியா இந்த டிசல்யூஷன் ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணிட முடியும் ஓகே இப்போ நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நம்ம இதுக்கான ப்ராப்ளம்ஸ் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுன்றதை பார்க்கலாம் எஸ் தேங்க்யூ ஃபார் பேஷன் லிசனிங்